Welcome, ma'am, and other participants for this quiz program and the related activities. Hope you will enjoy it. We will start. Yes, thank you, Sushila ma'am. Thank you, ma'am. Okay, dear students, manethu paatha in the online education related up. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சா நீங்க இதை பத்தி சொல்லலாம். இப்போ இந்த ஸ்வயம் மூவ் போர்ட்டல்ல வந்து நிறைய ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளா இருக்குது. இது இயர்லி ட்வைஸ் வந்து இந்த எக்ஸாம் நமக்கு நடக்குது. இது நீங்க ப்ரீவியஸ் இயர் வந்து உங்க காலேஜ்ல அல்லது உங்க யூனிவர்சிட்டிஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதுல ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பேப்பரா இந்த இதை வந்து நீங்க படிச்சு எழுதிருப்பீங்க, கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க, மகாராஜா வந்து லாஸ்ட் இயர் 2019ல அவங்க காலேஜ்ல படிக்கும் போது இது ஒரு பேப்பரா இந்த ஒரு கோர்ஸ் எஜுகேஷனல் லீடர்ஷிப் அப்படிங்கிற கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி அவங்க சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் மகாராஜா. மகாராஜா உள்ள இருக்கீங்களா? எஸ் மேம். எஸ், வெரி குட். நீங்க அதை பத்தி சொல்லலாமா, அந்த சர்டிபிகேட் வாங்கினத பத்தி? யுனிவர்சிட்டில இருந்து எங்களுக்கு தான் மேம் ஃபர்ஸ்ட் செட்டு. நான் எங்களுக்கு தான் ஆரம்பிச்சாங்க யுனிவர்சிட்டில. எங்க எல்லாத்தையும் அந்த 33 டிபார்ட்மெண்ட் இருக்கு மேம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு டாபிக் அதாவது ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துருக்காங்க. நாங்க வந்து என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணோமோ என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணோமோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு தந்தாங்க மேம். வீக்லி ஒன்ஸ் ஒன் டே ஃபுல்லா அந்த போவோம். போய் எக்ஸாம் வந்து டெய்லி ஆன்லைன் வீடியோ வந்து ஒன் டே வந்து எக்ஸாம் வைப்பாங்க. அசைன்மெண்ட்னு சொல்லி பொங்கடா வரும், அதை எழுதுவோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் மட்டும் ஃபீஸ் கட்டணும் மேம். அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வந்துட்டு. இது உங்களுக்கு கம்பல்சரியா இருந்துச்சு அப்படிதானே மேம்? சோ யுனிவர்சிட்டில ஒரு பேப்பர் அவங்க எடுத்து சர்டிபிகேட் கம்ப்ளீட் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது. சோ இப்போ இது வந்து நம்ம எம்எட் லெவல்ல எம்எட் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கம்பல்சரி. ரெண்டு சர்டிபிகேட், அந்த ரெண்டு கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணி அவங்க சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணாதான் அவங்களால எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அதனால இது வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கால் ஃபார் பண்ணிருக்கிறாங்க யுஜிசியில இருந்து ஸ்வயம் மூவ் போர்ட்டல்ல இந்த கோர்ஸ் வந்து யூஜி பிஜி கோர்ஸ் லிஸ்ட வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. ஜூலை மந்த், ஜூலை செஷன், ஜூலை டு டிசம்பருக்குள்ள அந்த இது வந்து அனௌன்ஸ் பண்ண அந்த கோர்ஸ் டியூரேஷன் ஜூலை ஃப்ரம் ஜூலை டு டிசம்பருக்குள்ள நீங்க டிசம்பர்ல எக்ஸாம் எழுதுற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நிறைய லிஸ்ட் ஆஃப் யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் இஸ் அவைலபிள், அதுக்கு நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். இதுல பிஏக்கு பாத்தீங்கன்னா பிஏ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எஜுகேஷன் இன் கான்டெம்பரரி இந்தியானே கொடுத்துருக்காங்க பாருங்க. பிஏக்கு எஜுகேஷன், பிஏ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஏரியால டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இன் கான்டெம்பரரி இந்தியா. நீங்க 158 ஸ்டூடெண்ட்ஸும் 158 பேரும் இதுல நீங்க என்ரோல் பண்றீங்க. இந்த எஜுகேஷன் இன் as a C2 contemporary india in education அப்படிங்கற கோர்ஸ் ரிலெவண்டா நீங்க 158 பேர் இந்த கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணி இந்த கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட் வாங்கணும். இல்ல எப்ப ஸ்டார்ட் ஆகுது இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா 12/7 ஜூலை 12ஆம் தேதி ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 23ஆம் தேதி முடியுது. அப்ராக்சிமேட்டடா எப்ப எக்ஸாம் இருக்கும்னா நவம்பர் 13 or 14, 13 or 14 நவம்பர் மாசம் இந்த எக்ஸாம் இருக்கு. இது 2 credit கோர்சஸ். இதை நடத்துற ஹோஸ்ட் யூனிவர்சிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க. இந்த இதை வந்து உங்க வாட்ஸ்அப்ல நான் வந்து ஷேர் பண்றேன். இந்த லிங்க் வந்து நீங்க பாத்துக்கோங்க. இதான் இந்த கோர்ஸ். இல்ல நீங்க இல்லைன்னா ஸ்வயம் மூவ் போர்ட்டல்ல போய் பார்த்தாலும் ஒரு இப்ப நானும் போய் பார்த்தேன், என்ரோல்மெண்ட் ஆப்ஷன் காமிக்கல. நீங்க 1 or 2 days கழிச்சு திரும்ப உள்ள போய் பாருங்க. இந்த கோர்ஸ்ல கண்டிப்பா எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சோ மச்.
வேற யாரோ எதுவும் சொல்லணுமா மேம் இது கம்பல்சரியா மேம் எங்களுக்கு நீங்க பண்ணீங்கன்னா நல்லது கட்டாயம் மாதிரி உங்க சிஏட் எஜுகேஷன் பேப்பர்ல இருந்து பண்ணணும்னு சொல்லல காலேஜ்ல இருந்து சொல்லல சி2 இன்சார்ஜ் டீச்சர் அப்படிங்கிற முறையில ஒரு எஜுகேஷன் கிளாஸ் இருக்கிற டீச்சர்ங்கிற ஸ்டாஃப்ல உங்களை பண்ண சொல்றேன் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா பெனிஃபிட்டடா இருக்கும் அப்படிங்கிறது ஓகே மேம் ஆமாமா இங்கிலீஷ்னா உங்களுக்கு ஒன் வேர்டா தான் இருக்கும் நீங்க இசிடு பேப்பர் படிக்கிறதுனாலதான் அந்த டாபிக் எடுக்க சொல்ல நீங்க வேற ஏரியாவை சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சி2 வந்து பேசிக் லெவல்ல தான் உங்களுக்கு இருக்கும் அதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறதுனால இந்த கான்டெம்பரரி பேப்பர் நீங்க படிக்கிறீங்க இதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பிஎட் எக்ஸாமுக்கும் சப்போர்ட் பண்ணும் நீங்க பிஎட்ல படிக்கிறதும் இந்த சுயம் போர்ட்டல்ல உள்ள அந்த கோர்ஸுக்கும் அது சப்போர்ட் பண்ணும் சிம்பிள் இங்கிலீஷா தான் இருக்கும் உங்களுக்கு அதுல கண்டென்ட் மெட்டீரியல் கொடுப்பாங்க வீடியோஸ் இருக்கும் எவ்ரி வீக் ஒரு அசைன்மெண்ட் ஒரு குயிஸ் இருக்கும் அதை நீங்க சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளவுதான் நீங்க எல்லாருக்கும் வீக்லி வீக்லி ஃபோர் வீக்ஸ் அல்லது 8 வீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு 2 கிரெடிட் அப்படிங்கிறனால 8 வீக்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் வீக்னா ஒரு கிரெடிட்னா 4 வீக்ஸ் ரெண்டு 2 கிரெடிட்ஸ்னா 8 வீக்ஸ் தான் இருக்கும் இப்போ நீங்க ஒரு குரூப்பா உங்களோட அதே ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பா 4-5 பேர் சேர்ந்து நீங்க பண்ணும்போது உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அந்த ஆன்சரை வந்து நீங்க சேர்ந்து அசைன்மெண்ட்டை பண்ணலாம் உங்க நான் ஒரு குரூப்பா நீங்க ஃபார்ம் பண்ணி என்ரோல் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம காலேஜ்ல ஸ்வயம் மூக்கு போர்ட்டலுக்கு இன்சார்ஜ் வந்து கவிதா மேடம் நீ அவங்கள கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அவங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க இதுக்கு லைவ் கிளாஸ் மாதிரி போட்டு அட்டெம் பண்ண சொல்லுவாங்களா மேம் லைவ் அதாவது நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து செல்ஃப் பிளானிங் தான் நீங்க உங்களோட ஒன் வீக்ல நீங்க ஏதாவது ஒரு டேட்ல ஒரு டைம் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸ்பெண்ட் பண்ணி அதை பாருங்க வீடியோவை பாருங்க இல்ல இந்த லெக்சர்ஸ் ஈ கண்டென்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அதை வாசிங்க குயிஸ அட்டன் பண்ணுங்க உங்களுடைய லேர்னிங் ஸ்பீடு டைம் ஸ்பேஸ் அதை பொறுத்து நீங்க எடுத்துக்கலாம் டைம் டியூரேஷன் வீக்லி ஒரு வீக்குள்ள அந்த மாடூல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அவ்வளவுதான் எனி டேட் எனி டைம் நம்ம இப்ப குயிஸ்க்கு போயிடலாமா இஃப் யூ வாண்ட் டு ஷேர் எனிதிங் எல்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ ஷேர் வித் மீ ஆன்லைன் எஜுகேஷன் இந்த பிளெண்டட் லேர்னிங் பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டட் லேர்னிங் வந்து என்னோட பிளாக்ல கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணிருக்கிறேன் யூஜிசி கொடுத்த யூஜிசி பப்ளிஷ் பண்ணல பிளெண்டட் மோட் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் நோட்டை வந்து என்னோட பிளாக்லயும் கூகுள் கிளாஸ் ரூம்லயும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன் யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் யூஸ் இட் இது வந்து கிட்டத்தட்ட 48 பேஜஸ் இருக்குது பிளெண்டட் மோட்னா என்ன பிளெண்டட் மோட் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த கிளாஸ் ரூம் அப்படிங்கறத பத்தின ஃபுல் கான்செப்ட் நோட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்ட்ரோடக்ஷன் நீட் ஃபிளெக்சிபிலிட்டி டு ஸ்டூடெண்ட்ஸ் அதோடைய தியரட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஐசிடி டூல்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் பிஎல் பிளெண்டட் லேர்னிங் அசஸ்மெண்ட் அண்ட் எவலுவேஷன் suggested framework of blended learning so full concept notes இதுல இருக்குது உங்களுக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இத பார்த்துட்டு நீங்க எப்படி இத அப்ளை பண்ணலாம் என்னென்ன டூல்ஸ் அதுல அவேலபிள் இருக்குது நாம எப்படி சுயம்ல இது பத்தி நோட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் வந்து blended learning க்கு என்னென்ன இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க என்ன பிளாட்ஃபார்ம் இருக்கு LMS பிளாட்ஃபார்ம் blended learning க்கு LMS பிளாட்ஃபார்ம் இருக்குது அதுல கூட நீங்க போய் அது ஒரு சர்டிபிகேட் கம்ப்ளீட் பண்ணி வாங்களாம் அது என்ன அத பத்தின டீடைல்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க ICT tools for collaborations நீங்க கொஞ்சம் வாஸ்து பாருங்க உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க எந்த ஸ்டாஃப் கிட்ட கேட்டாலும் அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க சோ என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு இல்ல யார்கிட்ட கேட்டாலும் அத பத்தி உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க எந்த கேட்க கூடாதுன்னு சொல்லல எனக்கு கேளுங்க நான் பார்த்து படிச்சு ரெஃபர் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் விர்ச்சுவல் லேபுக்கு பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்காங்க simulation lab கொடுத்திருக்காங்க எல்லாமே லைசன்ஸ் டூல் ரோபோட்டிக்ஸ் ஃபியூச்சர்ல அந்த AI artificial intelligence ரொம்ப ஆக்குபை பண்ண போகுது
4C அப்படிங்கிறது ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் blogging sticky notes நனமதி மேம் எக்ஸ்கியூஸ் மீ உங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல ஏயும் சியும் இருக்காங்களா இருக்க மாட்டாங்க ஓ எஸ் C2க்கு B செக்ஷன் மட்டும் இருக்குறாங்க மேடம் இல்ல அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல நோட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க இல்ல பிளாக்ல இருக்கு பிளாக் அட்ரஸ் வேணும்னா நான் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல போட்டுறேன் சரி थैंक यू thank you so much blog address la inga inda link click panni andha idha vandhu neenga download panni eduthu paathukalam hybrid learning and blended learning gnadhu hybrid learning synchronous asynchronous seithu inaichi kodukiradhu okay nama madam Sasikala ma'am edhum sollanuma friends neenga adha note pannikitteengala b section thavara matha ungalku நோட் பண்ணிக்கோங்க மேம் டைட் போட்டு இருந்தா கேட் அவ்வளவுதான் மேம் थैंक यू கொஞ்சம் உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கலாமே ஏ செக்ஷன்ல இருந்து ஒருத்தர் பில இருந்து ஒருத்தர் சில இருந்து ஒருத்தர் வாட் டு கெயின்ட் னு டவுட் இல்லனாலும் என்ன கெயின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாமே இல்ல சப்ஜெக்ட் வைஸா கூட சொல்லலாம் ஒரு 30 செகண்ட்ஸ் தமிழ் டிபார்ட்மெண்ட் சொல்றீங்களா இங்கிலீஷ் சொல்றீங்களா யார் ஆரம்பிக்கிறா யார் ஆரம்பிக்கிறா மேம் நர்மதா மேம் நர்மதா வெல்கம் மேம் थैंक यू வாங்கப்பா தேவைப்படுது இந்த டைமை வந்து எங்களால யூஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அதுக்கப்புறமும் இதுல நாங்க எப்படி அச்சீவ் பண்ணணும் எங்களுக்கு தெரியாம நிறைய கோர்சஸ் இருக்கு ஸோ நம்மளோட ஃப்ரீ டைம்ல அதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளாலையும் அதனோட நாலேஜ் நம்மளால கெயின் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க அதே மாதிரி நான் ஸ்வயம்ல வந்து நீங்க ஆல்ரெடி தனவதி மேம் சொன்னதுனால நான் ஸ்வயம்ல வந்து நான் என்னோட மேக்ஸ் ரிலேட்டடா ஒரு சப்போர்ட் பேப்பர் போட்டிருந்தேன் ஸோ அதுக்குமே கிளாஸஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கு ஸோ அதே மாதிரி இப்ப எல்லாருக்குமே அது இப்போ 158 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பா அவங்களுமே வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா உங்களால தான் நாங்களும் படிக்க ஆரம்பிச்சேன் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து மற்றவங்க எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ தேங்க்யூ சோ மச் மேம் அண்ட் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம் எல்லாமே வந்து ஆன்லைன் எஜுகேஷனை பத்தி த்ரோட்டா எல்லாருக்குமே எந்த டவுட்டும் வராத மாதிரி ரொம்ப அழகா பண்ணீங்க மேம் தேங்க்யூ சோ மச் மேம் நர்மதா நர்மதா மேம் சொன்ன மாதிரி எல்லாருமே சப்போர்ட்டிவா ஒரு பேப்பர் ஜாயின் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ வேற யாரும் சேர்ந்து இருந்தாலும் அதையும் ஷேர் பண்ணுங்க மேம் எதுவும் சொன்னீங்களா தனவதி மேம் எதுவும் சொன்னீங்க நெக்ஸ்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட் ஆ மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம் ஆன்லைன் நாங்க இப்போ ஆன்லைன் இப்போ எனி பொறுத்திருக்கும் ஆன்லைன்ல எஸ் மேம் சொல்லுங்க ஆன்லைன் ஆன்லைன் இந்த கிளாஸ் மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு எப்படிலாம் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அதுல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்புறம் அதை பத்தி நிறைய சொல்லி கொடுத்தீங்க அதோட தீம் பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க அதனால எப்படி சேஃப்டியா யூஸ் பண்ணலாம் வேற எப்படிலாம் அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய சர்டிபிகேட் வாங்கலாம் அந்த சர்டிபிகேட்டுக்கும் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அதனால இப்பதான் கேள்விப்பட்டிருக்கேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நிறைய படிக்கணும் ஆசை இருக்கு பட் எப்படி இருக்குன்னு தெரியல தமிழ் லாங்குவேஜ் தான் எனக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு மற்றபடி நீங்க சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா இருந்தது மேம் இந்த சர்டிபிகேட் சொன்னதை ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு நார்மலா ஒரு இது சர்டிபிகேட் வாங்கி எதுக்குமே யூஸ் எல்லாம் போயிடுது பட் இந்த மாதிரி படிச்சு அது வேர்ல்டு வைடு யூஸ் ஆகுங்கிறப்ப ரொம்ப நல்ல விஷயம் அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கா ரொம்ப தேங்க்ஸ் மேம் சூப்பரா இருந்தது மேம் நன்றி
மேம் இதுல சப்போர்ட்டி கோர்ஸ்ல வந்து தமிழும் இருக்கு சார். தமிழ்ல வந்து நீங்க சங்க இலக்கியம் எடுத்துக்கலாம், இல்ல நீங்க ஒவ்வொன்னு நாட்டுப்புற கலைகள் அப்படி எல்லாமே இருக்கு. சோ நீங்க வந்து நம்ம காலேஜஸ்ல என்ன படிக்கிறோமோ அதே மாதிரி தனித்தனி சப்ஜெக்டா வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. சோ நம்ம வந்து தமிழ்லயும் வந்து ஆன்லைன் எஜுகேஷன் வந்து நம்ம படிச்சுக்கலாம். சோ நான் தேடும் போது இதுவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். சார் அவங்க சொன்னாங்கல்ல அவங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்குன்னு. சோ அப்படி இல்ல, அவங்க அவங்களும் அவங்களுடைய இதுல வந்து அச்சீவ் பண்ணலாம். ஆன்லைன் கோர்சஸ் அதுக்கும் அவைலபிளா இருக்கு மேம். கொஞ்சம் நீங்க தான் சரி பார்க்கணும், உள்ள உங்க ஏரியா உங்க இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தேவையானது சர்ச் பண்ணி நீங்க தான் எடுத்து பார்க்கணும். சரவண பெருமாள் சொல்லுங்க. சரவண பெருமாள் ஸ்வயம்ல தமிழ் இது இருக்கு அப்படிங்க. இப்ப நர்மதா சொன்னாங்க இருக்கு அப்படிங்கிறாங்க, நீங்க எடுத்து பாருங்க. ஓகே மேம், நான் சர்ச் பண்ணனா அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, எனி அதர்ஸ்? சி செக்ஷன்ல இருந்து யாராவது? வாங்கம்மா. சி செக்ஷன்ல யாராவது சொல்லணுமாமா? ஓட்டபோட் முத்துமாரி ஏதாவது ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்க. சந்திரலேகா இசக்கியம்மாள் இருக்கீங்களா? இசக்கியம்மாள் ஆ வாங்க. மா நம்மளுக்கு டைம் போயிட்டே இருக்குமா. சரி உங்க ஃபீட்பேக் லாஸ்ட்ல ஃபீட்பேக் லிங்க் போடும்போது அதுல சொல்லுங்க, நேரா வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஃபீட்பேக் லிங்க்ல போடும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ரீச் ஆகாது. இப்ப நர்மதா மேடம் சேர்ந்திருக்கேன்னு சொன்னதெல்லாம் இப்ப உங்களை மோட்டிவேட் பண்ணும். இப்ப ஃபீட்பேக் லிங்க்ல உள்ளது மேம் மட்டும்தான் பார்க்க முடியும். இங்க வந்து பேசுனீங்கன்னா இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் அதனால மோட்டிவேட் ஆவாங்க இல்லையா? இல்ல சேர போறோம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்க. இது ஒரு நல்ல வே அப்படின்ட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது ஒரு புது வே அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா சொல்லிருக்கேன். நான் ட்ரை பண்ணுவேன். தெரியாது மேம், உங்களோட பிரசன்டேஷன் வந்து எங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியான வேல பிரசன்ட் பண்ணீங்க மேம். தென் வந்து ஷார்ட்டான டியூரேஷன்ல சர்டிபிகேட் கோர்சஸ் இவ்வளவு தூரம் 4 weeks 8 weeks இப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும் தெரியாது மேம். சோ அது வந்து நமக்கு மோட்டிவேஷனா இருக்கு மேம். ஷார்ட் டேர்ம்ல நம்ம வந்து சர்டிபிகேட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே அது வந்து அஃபோர்டபுளா இருக்கும் மேம். தேங்க்யூ மேம். ஓகே தேங்க்யூ மகராசி. தேங்க்யூ the join my quiz அப்படிங்கற அந்த லிங்க்ல கோட் வந்து 487 411
joinmyquiz.com அப்படிங்கிறதுக்கு போங்க, அதுல கோடு கொடுத்து உள்ள ஜாயின் பண்ணிருங்க. நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. இந்த லிங்கை ஜாயின் கிளிக் பண்ணாலே நீங்க உள்ள வந்துடலாம். இது அன்லிமிட்டட் தான், எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிக்கலாம். வெரி குட், 26-27 பேர் ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் இமீடியட்டா ஜாயின் பண்ணுங்க. 41 பேர் இதுவரைக்கும் 41 ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. வெரி குட், தேங்க்யூ சோ மச், வெரி குட். அதையும் நாங்க சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கோம் பாருங்க, கோட் வந்து அந்த நம்பரை கொடுங்க, உள்ள ஜாயின் பண்ணிடலாம். இந்த லிங்கை டைரக்டா கிளிக் பண்ணியும் நீங்க உள்ள போகலாம், அல்லது quizzes.com அப்படின்னு போட்டு ஜாயினிங் கோட் 487411 அப்படிங்கறத கொடுத்து நீங்க உள்ள ஜாயின் பண்ணலாம். 88 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. 157 ஸ்டூடெண்ட்ஸ்ல 88 பேர் ஜாயின் பண்ணிருக்கு, வெரி குட். ஒரு 100 பேர் ஜாயின் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம குயிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னும் ஒரு 8 பேர், 7 பேர், வெரி குட். 95 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின், 15 questions இருக்கும் ஒவ்வொன்னுக்கும் 60 செகண்ட் அறுபது செகண்ட் வந்து டைம் எடுத்து நீங்க ஆன்சர் பண்ணலாம் ஆனா யார் ஃபாஸ்டா ஆன்சர் பண்றீங்களோ அவங்க தான் லீடர் போர்டுல மேல டாப்ல வருவீங்க ஃபாஸ்டா கரெக்டா ஃபர்ஸ்டா ஆன்சர் பண்றவங்க டாப்ல வருவீங்க லாஸ்ட் 2 questions வந்து ரேட்டிங் அபவுட் தட் கிளாஸ் குயிஸ் அதை பத்தி தான் இருக்கும். இடையில 112 ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் உங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும். Thank you.
அபூர்வா இருக்காங்க நம்ம ஸ்கோர் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 17,350 செகண்ட் பிளேஸ்ல வந்து ஞானலட்சுமி 17,250 பிருந்தா தேர்ட் பிளேஸ் 16,000 சம்திங் தீபிகா ஃபோர்த் பிளேஸ் ஐஸ்வர்யா எவ்லின் பானு சிக்ஸ்த் பிளேஸ் கலையரசி ஃபாத்திமா திவ்யா பிரியா ரேணுகா மாரி மொஹைதீன் சைதலி ஷேர் சந்தியா ஜென்சி நான்சி ஜெனிதா மகாராசி ஸோ இப்போ அவங்க ஆன்சர் பண்ண பண்ண அந்த ஸ்கோரிங் வந்து மேலே போகுது இதுல யார் ஃபர்ஸ்ட் டாப்ல கரெக்ட் ஆன்சர் கொடுத்து ஃபாஸ்டா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அதுல பாயிண்ட்ஸ் அதிகமா வருது 60 செகண்ட் டியூரேஷன் அதுல வந்து
அந்த செகண்ட்க்குள்ள நீங்க யாரு டாப்ல கரெக்ட் ஃபாஸ்டா கரெக்ட் ஆன்சர் கொடுக்கறீங்களோ அவங்களுக்கு ஸ்கோரிங் அதிகமா கிடைக்குது. இந்த டாப் 5 வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படினு நினைக்கிறோம். எல்லாருமே ஆன்சர் பண்ணிருக்கீங்க, கரெக்ட்டா பண்ணிருக்கீங்க, நிறைய மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க. மேம் எங்க இது தன்னாலே உங்க ஸ்கிரீனுக்கு வரமா நாங்க உங்களுக்கு அனுப்பணுமா மேம்? நீங்க உங்களுக்கு எனக்கு வந்து ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ரிப்போர்ட்டா தான் எனக்கு கிடைக்கும். உங்களுடைய ஸ்கோரிங்க நீங்க தனியா ஸ்கிரீன் ஷாட் பாத்துட்டு அப்போ எங்க நேம் உங்க ஸ்கிரீன்ல இருக்கும் தானே இப்ப வந்த லிஸ்ட்ல? நீங்க இருந்தாலும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. நான் கேட்டேன்னா எனக்கு அனுப்பி விடுங்க. சசிகலா மேம் ஜாயின் பண்ணிருக்காங்க, 24th பிளேஸ், 11810 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சசிகலா மேம் thank you தனவதி மேம். ஃப்ரெண்ட்ஸ் ஐ வுட் லைக் டு சே நாங்க எவ்வளவுக்கு ஆன்லைன்ல இருக்கோம்னா அதுக்கு காரணம் மெயின் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது தனவதி மேம் தான். அவங்களோட மோட்டிவேஷன் தான். நானும் பிரேமா மேமும் ஓரளவு தான் தெரிஞ்சிருந்தது. இந்த ஆண்ட்ராய்ட் போன் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அப்படியே வச்சிருந்தேன் நானு, யூஸ் பண்ணாம கூட. இவங்க எல்லாம் மோட்டிவேட் பண்ணி தான் நாங்க இப்போ ஓரளவு, இப்ப என்னது ஆர்டர் ஆஃப் த டே ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடியேயும் அவங்க மோட்டிவேஷன்னாலதான் நான் பிஹெச்டியே ஜாயின் பண்ணேன்னு கூட சொல்லலாம். என்னோட டாபிக்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சோசியல் மீடியா ரிலேட்டட். சோ ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்களும் நிறைய மேடம் கிட்ட மோட்டிவேட் ஆகி வந்துருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ தனவரி மேம், இட் வாஸ் சோ இன்டரெஸ்டிங், ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது, நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நினைக்கிறேன் அதுதான் இனி வந்து அடுத்தடுத்த கிளாஸுக்கு நல்லா பண்றதுக்கு இன்னும் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஃபில் யுவர் ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபார் அட்டெண்டன்ஸ்.